வணக்கம். சிம்பிளாக இன்றைக்கி ஒரு ரவா கொஞ்சம் சேமியா தடி ஒரு ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஒரு உப்புமா பட்டர் உப்புமா அது இப்போது எண்ணெயில் தாளிக்காமல் கொஞ்சோண்டு வெண்ணெயில் எடுத்து அதுக்கு தேவை திருச்சி கடுகு வெள்ளை உளுத்தம் பருப்பு பெருங்காயம் சால்ட்டு பட்டரு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு பாதி தேவையான உறுப்புக்கு இருந்ததுதான். இப்போ நம்ம இதை செய்முறையை பார்ப்போம். பெருங்காயம் பொரிஞ்சு கடுகு நல்லா வெடித்து இது பண்ணோன்னே இப்போ ஒவ்வொரு பிடி கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஒருத்தர் சாப்பிட. இப்போ ஒரு குண்டு ரவாயும் சேமியானா மூணு குண்டு ஜலம் இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதில் ஊற்றிட வேண்டியது. இது விசேஷ நாட்களில் வெங்காயம் பூண்டு சேர்க்காத நாட்களில் இதுமாரி ப்ளைனாக பண்ணி சாப்பிட்லாம். எண்ணெயை ஊற்றுறதுக்கு பதிலாக பட்டர் கொஞ்சம் போட்டேன், வெண்ணெய் கொஞ்சம் நல்லது. இது நல்லா கொதி வந்தோடனே இந்த ரவாயும் சேமியாவையும் அதில் ஆல்ரெடி இது ரோஸ்டட் தான் வந்து கொட்டி நல்லா கதறி இறக்கிட வேண்டியது தான். சைடு டிஷ் இருந்தால் சாம்பாரோ சட்னியோ தொட்டி சூப்பராக இருக்கும் சார். நன்றி. என் ஸ்டைலு அருமையான பட்டர் உப்புமா பட்டர் வெண்ணெய் போட்டதுனால இது மேலே இதில் அடுப்பில் ஒட்டாமல் வரணும் அடு அழுக்கலைங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பூனு நெய்யை சுற்றி விட்டுட்டு நல்லா கிளறிட்டு சூட்டோட ஆற விட்டு சாப்பிட்டா அதுக்கு சைடில் தேங்காய் சட்னியோ எதுவோ நெய் சர்க்கரையோ எது பிரியமோ அவ்வளவு சைட் டிஷ் போட்டு சாப்பிட்றோம்னா ரொம்ப இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாள் கிழமை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் தக்காளி விஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காமல் பண்ணது. இது ஒரு ஒரு ரவுண்ட் ஒரு சைட்டு சுவைட்டுட்டோம்னா கொஞ்சம் தண்ணியை கொட்டி வச்சால் குழம்பு குழப்பாக கிடைக்கும். ரவா சேமியா உப்புமா ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. நெய் போட்டு தாங்க தொண்டையில் புண்ணு ஒன்று இருந்தாலும் அது ஆற்றிடும். நீங்கள் ஆற்ற என் ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக அது ஒரு குடும்ப வழக்கம் போல். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல மெனுவில் நல்ல ஒரு இறை சார்ந்த இறைய போய் உணர்வுலையும் சந்திக்கும் போது சந்திச்சுக்கலாம். மீண்டும் நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். சி யூ.